எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்தலம் சென்னையில் உள்ள சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில், பெரிய புராணத்தை ஏற்றிய சேக்கிழாரே அவருடைய பற்றுதலை போக்கிய ஒரு ஸ்தலம். ஸ்தலத்தின் பெயர் ஸ்ரீ கந்தழீஸ்வரர் கோயில், குன்றத்தூர். குன்றத்தூர் என்றோன்னே நம்ம எல்லாரும் வந்து அங்குள்ள முருகப்பெருமாள் கோயிலையும் ராகு தலத்தையும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கோயிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாகும். இறைவன் பெயர் கந்தழீஸ்வரர், அம்பாள் நகை முகைவள்ளி, தலவிருட்சம் அரசமரம், ஊர் குன்றத்தூர். இக்கோயில் 1000 வருடங்கள் மேற்பட்ட கோயில், சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். கிபி 1241 திரிபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில். அதன் பிறகு கிருஷ்ண தேவராயர் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்துள்ளதாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரிய வடிவ லிங்கமேனியில் சதுர வடிவ ஆவுடையாரை விட்டிருக்கிறார். பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் இவ்வழியே வரும்பொழுது இக்கோயிலை கண்டு பெரிய திருமேனியுடன் வீற்றியிருக்கும் ஈசனிடம் சரணாகதி அடைந்தார். அவரையே நினைத்து தவம் செய்தார். ஈசனுடன் சரணாகதியானார். அப்போது ஒரு நாள் இறைவன் அவருக்கு காட்சி தந்து அருபுரிந்தார். அந்த கணமே அவருக்கு தன் கர்வம் தொலைந்தது போல் உணர்ந்து மெய்சிலித்து போனார். உடனே இறைவனை நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். தன் பற்றுதலை அழித்ததால் கந்தழீஸ்வரர் என்று பெயர் சுற்றினார். கந்துதல் என்றால் பற்றுதல் என்று அர்த்தம். கந்தழீஸ்வரர் என்றால் பற்றுதல் நீக்கியவர் என்று அர்த்தம். இக்கோயில் அருகிலேயே சேக்கிழார் கோயில், ஊரக பெருமாள் கோயில், குன்றத்தூர் முருகன் கோயில் ஆகியவை அமைந்துள்ளன. கண்ணப்ப நாயனார் சிவனின் கண்களில் காலை வைத்திருக்கும் கல் சிற்பமும் இங்கே உள்ளது. இக்கோவிலானது முருகன் கோயிலுக்கு அடிவாரத்திலேயே பெருமாள் கோயிலும் இந்த சிவன் கோயிலும் சேர்ந்த மாதிரி அமைந்திருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக இவ்வளவு சிறப்பு மிக்க கோயிலையும் பழமையான கோயிலையும் கண்டு தரிசித்துவிட்டு பின்பு முருகர் கோயிலையும் நீங்கள் சென்று தரிசிக்கலாம். இதுவரை இந்த பதியை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சகங்களுக்கும் இந்த கணேஷின் கோடி நமஸ்காரங்கள். என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.